எி ஒன் வெல்கம் டு ஆல் ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் டு எம்பவர் அகாடமி எம்பவர் அகாடமியில் குரூப் ஒன் தமிழ்மொழியில் பயிலும் மாணவர்களுக்காக ரீசனபிள் ப்ரைஸில் மெட்டீரியல்ஸ் ரெடியாக இருக்குது அவைலபிளாக இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனை தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஓகே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆறுகள் பஞ்சபூதங்கள் அப்படின்னா நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம்னா இருக்குங்க அதில் நீர்னால் நீரோட ஆதாரம் எங்கேருந்து வருது நமக்கு சோர்ஸ் எங்கே பார்த்தீங்கன்னா நீர் அப்படின்றது நமக்கு எங்கேருந்து கிடைக்கிது மலை பொழியதுனால வருதுன்னு சொல்கிறோம் சரிங்க அந்த மலை மட்டும் வந்து நீர் வருதுங்களா இல்லை ஊற்று இயற்கையான ஊற்றுகளும் இருக்குது அந்த ஊற்றுகள் வந்து மலைப்பொழிவு ஏற்படும் பொழுது அதிகமான தண்ணீரை வந்து நம்ம அதிக அதிகமான நீர் பெருக்கம் ஏற்பட்டு நமக்கு அதிகமான நீரை வந்து கொடுக்குது உலகளவில் பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் நீர் தாங்க குடிக்கிற நீர் இருக்குது அதாவது குடி தண்ணீர்னு பார்த்தீங்கன்னா மூணு பர்சன்ட் தான் சரிங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கியமாக இன்றைக்கி நம்ம என்ன கேள்விக்கு அந்த பதிலை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் என்னென்ன ஆறுகள் பாயுது அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு அது வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது நீர் ஆதாரத்தை எந்த அளவுக்கு அதை ஃபீல் பண்ணுது அது என்னென்ன ஏரியில் வருது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கொஷினுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்தியாவில் பாயும் ஆறுகளை பற்றி விவரி அப்படின்னு கேள்வி கேட்பாங்க சரிங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது பார்த்திங்கன்னா ஆறு இருக்கிறதே லார்ஜஸ்ட் ரிவர் நம்மளோட இந்தியாவில் எதுங்க அதாவது லாங்கஸ்ட் ரிவர் சாரி லாங்கஸ்ட் ரிவர் எதுங்கன்னு ஆ கரெக்டு கங்கா தான் சரிங்களா சரிங்க நமக்கு இந்தியாவில் பாயும் ஆறுகள் என்னென்னு பார்க்குறோம் இன்றைக்கி இந்தியாவோட ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட வடிகால் அமைப்பு வடிகால்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா வடிகால்னால் எங்கே வடி தண்ணீர் வடிகிற இடம் எது ஆற்றுல தான் கரெக்டாக அந்த ஆறில் தான் ஓடும் ஆறுதாக ஓடி நீ ஃபஸ்ட் என்ன பண்ணால் அந்த நீர் வந்து ஆறில் ஓடி பெருகி குளம் குட்டை ஏரி இதெல்லாம் நிரப்பி கடைசியாக போய் கடலில் கலக்குது அப்போ இந்தியாவோட வடிகால் அமைப்பு பார்த்தீங்கன்னா வட இந்திய ஆறுகள் தென்னிந்தியார்கள் ரெண்டா பிரிக்கிறாங்க வட இந்தியார்கள் பாத்தீங்கன்னா இமயமலை ஆறுகள் சொல்லுவாங்க அதை வந்து தீபகற்ப ஆறுகள் ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் அதாவது வட இந்தியார்கள் தீபகற் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணா ரெண்டா பிரிக்கலாம் இந்த வற்றாத நீரூற்று ஏற்படுறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வட இந்திய ஆறுகள் இந்தியாவோட வடிகள் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வட இந்திய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிக்கலாம் வட இந்திய ஆறுகள்ல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இருக்கு சிந்து சிந்து ஆற்று தொகுதி கங்கை ஆற்று தொகுதி பிரம்மபுத்திரா ஆற்று தொகுதி அப்புறம் ஓகேவா இது மூணும் இருக்குங்க சரிங்களா சிந்து கங்கா பிரம்மபுத்ரா இது மூணுமே பாத்தீங்கன்னா வட்டாத அதிகள்னு சொல்றாங்க இவங்க மூணு என்ன சொல்றாங்கன்னா வற்றாத ஜீவன் அதிகள் அப்படின்னு சொல்றோம் சிந்து ஆற்று தொகுதி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மிக நீளமான ஆறு நர்மதா தபதி மாஹி சபர்மதி ஆறுகள் வந்து அரபிக்கடலில் போய் கலக்கும் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா இந்த நதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வங்காள விரிகுடாவில் போய் கலக்குங்குதுங்க சரிங்களா அந்த நாம் நர்மதா தபதி மாஹி சமர்பதி ஆறுகள் வந்து அரபிக்கடலில் போய் கலக்கும் அதே மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரியர்களை வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் போய் கலக்குதுங்க சரி முக்கியமாக நம்மளோட ஆறுகளை ரெண்டா பிரிக்கிறோம் இமயமலையார்கள் தீபகற்பார்கள் ஆறுகள்னா சிந்து கங்கா பிரம்மபுத்திரா தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி நர்மதா தபதி சரிங்களா வற்றாத ஜீவன் அதின்னு சொல்கிறோம் நம்ம எது அப்படின்னா இமயமலையிலேருந்து ஊற்று அந்த ஊற்று இமயமலையிலேருந்து எடுக்கிற ஊற்றில் வந்த ஆறுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வற்றாத ஜீவன் அதிகள்னு சொல்கிறோம் இந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட வடிகள் அமைப்பு நீர்நிலைகளை சேர்க்கும் செயல்னு சொல்கிறோம் சரிங்களா நீர்நிலைகள் நீர்நிலைகள் அப்படின்னு என்னென்ன சொல்கிறோம் ஆறு கரெக்டு தாங்க ஆறு போய் எங்கே போய் கடலில் கடக்குது அங்கதான் தான் கலக்குது அப்ப நீர்நிலைகளை சேர்க்கும் செயல்லா வடிகால் அமைப்புன்னு சொல்றோம் அந்த முதன்மையாரும் துணையாரும் சேர்ந்து பாயும் பரப்பளவுக்கு பேரு வடிகால் கொப்பரைன்னு சொல்லுவாங்க முதன்மையாரும் துணையாரும் துணையாறுனா என்ன அது ஒரு தனியான வேற ஒரு ஆறு அந்த ஆறு வந்து இதோட கலந்து ரெண்டும் போய் பரப்பளவை ஏற்படுத்தும் சரிங்களா துணை ஆறு அப்படிங்கறது வேற ஒரு தனி ஆறுங்க அந்த ஆறு வந்துட்டு இதோட சேர்ந்து இப்ப யாமனு அவங்க சேர்ந்து போயிட்டு நம்ம கடைசியாக கொண்டு போய் பரப்பளவை ஏற்படுத்துறது இல்லை அதுக்கு அதுக்கு வடிகால் கொப்பரை வடிகால் கொப்பரை என்றால் என்ன சரிங்களா அதுக்கு பதில் நெக்ஸ்ட் நிலவியல் அமைப்பு அந்த ஊற்று எங்க இருந்து வருதோ வடக்குல இருந்து இப்போ இமல இருந்து ஊருது அப்படின்னா வட்டரத்தை ஜீவன் சொல்லுவாங்க ஊற்றை பொறுத்து நிலவியல் அமைப்பு பொறுத்தும் வந்து இந்த வடிகால் அமைப்பு இருக்கு இந்த நீர் வந்து எதுக்காகலாம் பயன்படுது குடித்த நீர் நீர்வளம் நீர்ப்பாசனம் பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் பண்றதுக்கு உதவுது போக்குவரத்துக்கு கண்டிப்பா கப்பல்ல போறாங்க படகுல போறாங்க போக்குவரத்துக்கு உதவுது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நீர்மின் நிலையங்கள் நிறைய வச்சிருக்காங்க மேட்டூர் இதில் பாத்தீங்கன்னா நீர்மின் நிலையங்கள் இருக்கு சரிங்களா அந்த மாதிரியான ப நம்மளோட தேவைக்காகவும் பயன்படுது நீர் அப்படிங்கிறது குடிக்கிறதுக்கு மட்டும் இல்ல போக்குவரத்து எல்லாத்துக்கும் பயன்படுதுங்க சரிங்க அமைவிட அடிப்படையில் நம்ம ரெண்டா பிரிச்சோம் இமயமலையில் தோன்றுமாறுகள் தீபகற்ப ஆறுகள் இமயமலையில் தோன்றுமாறுகள் சிந்து கிரங்கா பிரம்மபுத்திரா அஹ் தீப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் தீபகற்ப இந்தியார்கள்னா ஆறு ஆறுகள் சொல்லியிருக்கேன் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி நர்மதா தபதி இது ஆறு ஆறுகளும் பார்த்தீங்கன்னா தீபகற்போட இந்திய ஆறுகள்னு சொல்கிறோம் தீபகற்பம் அப்படிங்கன்னா என்னங்க தீபகற்பம் அப்படின்னா மூணு பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூடப்பட்ட பகுதிக்கு தான் தீபகற்பம்னு சரி இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு இந்த தீபகற்ப பகுதிகள்னா அந்த டெக்கான் பிளாட்டி இருக்குதுங்களா டெக்கான் பீடபூமி அந்த டெக்கான் பீடபூமியில் முக்கோண வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா அதை சுற்றிலும் இந்த ஆறுகளை நம்ம பார்க்க முடியும் டெக்கான் பிளாட்டியோட அதாவது டெக்கான் பீடபூமி அந்த பீடபூமியில் சுத்தியிலும் முக்கோண வடிவத்தில் அது இருக்குது அந்த பீடபூமி அதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த ஆறு ஆறுகளும் இருக்கும் சரிங்க ஃபர்ஸ்ட்டு சிந்து நதி நம்ம சிந்து நதியை பற்றி பார்க்குறோம் சிந்து நதியும் இமயமலையில் தோன்றும் ஆறுகளில் ஒன்று தான் சிந்து நதி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மிக ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் சிந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேயும் இருக்கும் நம்மளுலேயும் ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா இந்து அதான் கரெக்டு தான் ரெண்டுலேயுமே இருக்குது சரி நம்ம நாட்டிலையும் இருக்கும் அவங்க நாட்டிலையும் இருக்கும் ரெண்டாயிரத்தி கிலோமீட்டர் நீளம் சரிங்களா நம்ம இந்தியாவில் எவ்வளோ எல்லை பரப்பில் இருக்குன்னா எழுநூத்தி ஒம்பது எழுநூத்தி ஒம்பது கிலோமீட்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் கைலாஷ் மலை தொடரில் வந்து உற்பத்தி ஆகுதுங்க திபெத் பகுதியில் கைலாஷ் மலைத்தொடரில் உற்பத்தி ஆகுது ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்ரு உயரம் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்ரு உயரம் மானசரோவர் ஏரியிலேருந்து தான் மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்ரு உயரத்துலேருந்து உற்பத்தி ஆகுது கேட்பாங்க எந்த ஏரிக்கு பக்கத்தில் சிந்து நதி உருவாகுது மானசரோவர் ஏரி கேள்வி மொத்த வடிகால் அமைப்போட பரப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினோரு ஐநூறு சதுர கிலோமீட்டருங்க மொத்த வடிகால் அமைப்பு பரப்பு மொத்தமா அது எவ்வளவு பரப்பு இருக்குங்கிறது ஓகே அடுத்தது இந்தியாவுக்குள்ளே எவ்வளவு இருக்கு அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஒம்பது சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்தியாவில் இருக்குங்க இதில் மலை அதாவது லடாக் மற்றும் ஜாஸ்கர் மலைத்தொடரோட மலை இடுக்குல போயிட்டு அந்த மலை இடுக்குகள்லாம் உருவாக்குது மலை இடுக்குல போயிட்டு உரு அங்கேருந்து வந்து அரபிக்கடல போய் கலந்துருது அரபிக்கடலில் போய் கலந்துருது இந்த அரபிக்கடலில் போய்க்கலாம் கல கலப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் போய் கலந்துரும் சனாப் ராவி பியாஸ் சட்லஜ் இது எல்லாமே ஆறு தான் கிளையாறு கிடையாது கிளையாறு அப்படின்னா ஒரு ஆத்துல இருந்து பிரிஞ்சு போறது கிளையாறு துணையாறு அப்படிங்கிறது தனித்தனியா ஆறு இருக்கும் இதோட சேர்ந்து வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீலம் சனாப் ராவி பியாஸ் சட்லஜ் ஓகேவா ஃபைவ் ஐந்து ஆறுகள் சரிங்க அடுத்தது கங்கை ரொம்ப 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 முக்கியங்க கங்கை ஆற்றை தெரிஞ்சுக்கணும் நம்மள உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆர் லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னது லாஞ் இது தாங்க சரிங்களா அறுபத்தோராயிரத்தி நானூற்றி நாலு ஸ்கொயர் கிலோமீட்ரு படிப்பல் வடிகால் அமைப்பு இந்தியாவில் தாங்க இருக்குது உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து உருவாகுது உத்தரகாசி அப்படின்ற மா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உத்தரகாசி அப்படின்ற மாவட்டத்தில் ஏழாயிரத்தி பத்து கிலோமீட்ரு இருந்து ஊத்துதுங்க கங்கோத்ரி பனியாறு கங்கோத்ரி பனியாறு அப்படின்ற கங்கோத்ரி கிளாசியர் கங்கோத்ரி கிளேசியர் பனியாறு அங்க பகீரதி அப்படின்ற இடத்துல இருந்து தான் இது ஊத்துது சரிங்களா அந்த பனியாறு அங்க தான் பகீரதி அப்படின்ற இடத்துல இருந்து அந்த கங்கா வந்து உருவாகுறாங்க கங்கா வந்து புனித நதின்னு நம்ம சொல்றோம் ஹோலி ரிவர் சரிங்களா நீளம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி கிலோமீட்டர் கோமதி காகர காண்டா கோசி இது வடபகுதி துணையாறு இதோட துணையாறு வடபகுதி துணையாரு தென்பகுதி துணையாருல கோமதி காக்ர காண்டா கோசி இதெல்லாம் வடபகுதி துணையாரு தென்பகுதி துணையாருன்னா யமுனை சோன் சாம்பல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா தென்பகுதி துணையாறு கங்கை வந்து வங்க தேசத்துல வங்க தேசத்துல என்னன்னு சொன்னா பத்மா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு கங்காக்கு இன்னொரு பேர் இருக்கு பத்மா எங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா வங்க தேசத்துல பத்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அடுத்தது பிரம்மபுத்ரா பிரம்மபுத்ரா தாங்க இருக்கிறதுல ரொம்ப பெருசு ஆனால் வந்து அது சைனாவோட வந்து சைனால இருந்து வர நதி அப்படின்றதுனால அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து இதோட வடிகால் அமைப்பு குறைவாக தான் இருக்கு சரிங்களா இவங்க கங்கையோடவே கூட மிகப்பெரிய நதி பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா தான் ஆனால் வந்து அது சைனாவோட சேர்ந்து அங்கேருந்து வரதுனால நமக்கு வந்து வடிகால் அமைப்பு குறைவா இருக்கு மானசரோவர் ஏரியோட அதாவது திபெத் பகுதியில் மானசரோவர் ஏரி அது வந்து உருவாகுது டிபெட் அப்படின்ற பகுதியோட கிழக்கு பகுதியிலிருந்து மானசரோவர் ஏரியில் க கைலாஸ் மலைத்தொடரில் சிமா யுங்டஙங் நல்லா அந்த பேர் வச்சுக்கோங்க ரொம்ப யுங்டஙங் செமாயுஙும் டஙஙங் அப்படின்ற பகுதியிலிருந்து ஊத்துதுங்க நல்லா பாத்துங்க மானசுர அதாவது திபத்துல இருந்து கிழக்கு பகுதியில மானசுரஓரிய பக்கத்துல இருக்கிற கைலாஸ் மலைத்தொடர்ல இருந்து செமாயும்டங் அப்படின்ற இடத்துல இருந்து இந்த நீர் ஊற்று வருதுங்க பிரம்மபுத்ரா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர் அது சதுர கிலோமீட்டர் மொத்த வடிகால் அமைப்புங்க அதுல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி நானூத்தி பதிமூணு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பரப்பு இருக்குது திபத் பகுதியில் சாங் போ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கலக்குது சாங் போ அப்படின்னா தூய்மைன்னு சொல்கிறாங்க திபத் பகுதியில் போ அப்படின்ற இடத்துல அது உருவாகுது அதனால் தூய்மை அப்படின்னு அர்த்தம் சாங் போனா ஆற்றோட நீளம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொள்ளாயிரம் வந்து அதாவது தொள்ளாயிரம் கிலோமீட்டரில் இந்தியாவில் பாயுது ஆத்தோட மொத்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் சரிங்களா அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள திஹாங் மலை இடுக்கில் வந்து இது உருவாகுது இந்த சாங் போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஹாங் மலை இடுக்கில் உருவாகுது சாங்போ அப்படின்ற ஆறு பார்த்தீங்கன்னா திஹாங் அப்படின்ற மலை இடுக்கில் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து உருவாகுது திஸ்டா பர்ராக் சுபஸ்ரீ இதெல்லாம் துணையாருக்கு அதாவது பிரம்மபுத்திர அவர் துணையார் பார்த்தீங்க அப்படின்னா திஸ்டா பர்ராக் சுபஸ்ரீ இது எல்லாமே துணையாறு சரிங்களா வங்காளதேசம் ஜமுனா கங்கையாறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்னா அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க சரிங்களா கங்கையாரை வந்து மேக்னா அப்படின்ற பெயரில் அழைக்கிறாங்க வங்காள ஜமுனான்னு அழைக்கிறாங்க நல்லா பாத்துக்கோங்க வங்காள ஜமுனா அப்படின்னு பேர் வைக்கிறாங்க மேக்னா அப்படின்ற பெயர் வந்துட்டு கங்கையாரோட சேர்த்து இருக்கனால இதுக்கு வந்து பிரம் மேக்னா அப்படின்ற பேர் வந்து சொல்லுவாங்க கங்கையாரோட சேரும் போது பிரம்மபுத்திராவுக்கு என்ன பேருங்க மேக்னா அதே தனியா பிரம்மபுத்திரன்னு தான் சொல்றோம் கங்கையோட சேரும் பொழுது மேக்தான்னு சொல்றோம் வங்காள தேசத்துல ஜம்முனான்னு மூணு பேரு இவங்களுக்கு பிரம்மபுத்ராக்கு மூணு பேரு தனியா பிரம்மபுத்ரா வங்காள தேசத்துல ஜம்முனான்னு கூப்பிடுறாங்க கங்கையாத்தோட பிரம்மா சேரும் பிரம்மபுத்திரா சேரும் போது மேக்னான்னு சொல்றோம் குழப்பிக்க கூடாது தீபகற்ப இந்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆறு ஆறுகள் பார்த்தோம் இல்லைங்களா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி நர்மதை தபதி தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் வந்து என்ன சொல்கிறோம் தீபகற்ப இந்திய ஆறுகள்னு சொல்கிறோம் மோஸ்ட் ஆஃப் இது மேற்கு தொடர்ச்சி மலையிலருந்தால் உற்பத்தி ஆகும் எல்லா ஆறுகளும் பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியார்கள் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உருவாகுது இதை பருவகால ஆறுகள்னு சொல்கிறோம் இது வந்து ஆறுகள் முன்னே பார்த்தது பார்த்தீங்கன்னா வற்றாத ஆறுகள் ஏன் வற்றாத ஆறுன்னு சொல்கிறோம் பிரம்மபுத்திரம் அப்படின்னா அதாவது சவுத் ஈஸ்ட் மான்சூன்லேயும் மழை வரும் நார்த் ஈஸ்ட் மான்சூன்லேயும் மழை வரும் ரெண்டு டைம்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆறு வந்து ரொம்பிடும் பிரம்மபுத்திரா அதனால அது வற்றாத ஆறு இங்கே பார்த்திங்கன்னா வற்றா ஆறு ஏன்னா பருவகாலம் அந்த டைமுக்கு தான் நார்த் ஈஸ்ட் மன் சொன்னால் அப்போ மட்டும்தான் வரும் வடகிழக்கு பருவமழை மட்டும் தான் ரொம்ப அந்த மாதிரி நீரோட அளவு மலைப்பொழிவு ஏற்ற போல் மாறுபடும் நீரோட அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மலைப்பொழிவு இருக்குது அதுக்கு அந்த மாதிரி வேரியேஷன் ஆகுது செங்குத்து சரிவு பள்ளத்தாக்கில் பாயுது அது பாயும் திசையோட அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம் செங்குத்து சரிவில் பள்ளத்தாக்கில் பாயுதுங்க அந்த பாயோட திசை அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கலாம் நம்ம இந்த தீபகற்ப இந்தியா இருக்கில் நம்ம ரெண்டாக பிரிக்க முடியும்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது மகாநதி மகாநதி பாத்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்பூர் மாவட்டம் சிக்கா விற்குள்ள சிக்காவில் உற்பத்தி ஆகுது நல்லா பாத்துக்கோங்க சத்தீஸ்கர் மாநிலம் சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் இருந்து உருவாகுது சரிங்களா இது பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலம் எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துல வந்து பாயுது ஒடிசா மாநிலத்துல எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளத்துல பாயுது அதே வந்து பாத்தீங்கன்னா சந்தூர் சித்ரலா கேங்குட்டி நன் சீநாத் டெலன் இது எல்லாமே துணையாறு நல்லா பார்த்துக்கோங்க இதெல்லாம் துணையாறு கிளையாறு கிடையாது வங்காள விரிகுடலை போய் கலக்குதுங்க மகாநதி எங்கே கலக்குது வங்காள விரிகுடலை கலக்குது இந்தியாவின் மிகப்பெரிய டெல்டா பகுதி உருவாக்குற பொறுப்பு இந்த தான் இருக்கு இந்த மகாநதி ஆறு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய டெல்டா வந்து உருவாக்குது டெல்டா பகுதினா உங்களுக்கு தெரியும் ஆறு போய் படிஞ்சு அந்த மண் ம படிஞ்சு உருவாக்குற பகுதி இது பேர் என்னது தண்ணி எங்கே ஓடாது ஆனா பார்த்தீங்க அப்படின்னா மணல்ல படிவு வச்சிரும் அதுக்கு தான் நம்ம டெல்டா பகுதின்னு சொல்லுவோம் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஆறு டெல்டா உருவாகிற பகுதி இந்த மகாநதி தான் மகாநதி சத்தீஷ்கர்க்குள்ள உருவாகுது ராய்பூர் மாவட்டத்தில் சிக்காவிற்கு அருகில் உருவாகுது சரிங்களா எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் எட்நூத்தி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளம் மகாநதி வந்து நிறைய கிளையாறு இருக்கு மிகப்பெரிய டெல்டாவுக்குள்ள உருவாகுது மகாநதி இருக்கிறதுலே அதிக கிளையாறுகளை கொண்ட தென்னிந்தியா ஆறு எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மகாநதி கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்தியாவிலேயே மிக அதிக கிளையாறு அதாவது துணையாறுகளை கொண்ட தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் சொன்னீங்கன்னா இவங்க தான் மகாநதி கோதாவரி பார்த்தீங்கன்னா தீபகற்ப இந்தியா மிக நீளமான ஆறு தீபகற்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான ஆறு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டருங்க மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து உருவாகுறாங்க இவங்க கோதாவரி எங்கேருந்து வராங்க மகாராஷ்டிரா இருந்து வராங்க நாசிக் ஒரு பா நாசிக் நகரில் நோட் அடிக்கிற இடங்க இருக்குங்க நாசிக்கில் தான் இருக்குது சரிங்களா அடுத்தது விருத்த கங்கா அப்படின்ற ஒரு பேர் இருக்குங்க விருத்த கங்கா ஓகேவா அப்படின்ற பேர் எங்களுக்கு இருக்கு மூணு புள்ளி ஒன்னு மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பு வடிநிலம் இருக்கு வங்காள விரிவுடல போய் கலக்குது ஆந்திரால இருக்க வங்காள விரிவுடல போய் கலந்துருவாங்க கௌதவி பூர்ணா பெண்கங்கா பிரணிகா பிரணீதா இந்திராவதி டால் சலாமி இதெல்லாம் துணையாறுகள் பூர்ணா பெண்கங்கா பிரணீதா இந்திராவதி டால் சலாமி இதெல்லாம் துணையார் ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல ரெண்டு கிளைகளா பிரிக்கிறாங்க ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல ரெண்டு கிளை பிறாங்க கௌதமி வசிஸ்தா இது பாத்தீங்கன்னா அப்படின்ற ரெண்டு பிரிவா பிரிஞ்சு பெரிய டெல்டாவை உருவாக்குறாங்க சரிங்களா ஆந்திராவில் ராஜமுந்திரி அப்படின்ற இடத்துல ரெண்டு கிளைய பிரிகிறாங்க கௌதமி மற்றும் வசிஸ்தா அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு பெரிய டெல்டா பகுதி உருவாக்குறாங்க கொல்லேறு ஏரியில் வந்து நீராதாரம் பார்த்திங்கன்னா இந்த கோதாவரி தான் கொல்லேறு ஏரிக்கு நீராதாரம் கோதாவரி நீர் தான் நெக்ஸ்ட் கிருஷ்ணா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர் அப்படின்ற குன்றுல இருந்து வருது மகாபலேஸ்வர்ங்கிறது ஒரு பெரிய ஹில்ஸ் அங்க இருந்து பார்த்தீங்கன்னா நீர் ஊற்று வருது ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் வந்து இருக்குங்க இருநூத்தி ஐம்பத்தி லட்சம் வந்துட்டு சதுர கிலோமீட்டர் அளவுக்கு வடிநிலம் வடிநிலம் எவ்வளவு இருக்குங்க இருநூத்தி ஐம்பத்தி எட்டு லட்சம் சதுர சதுர கிலோமீட்டர் வடிநிலம் இருக்கு தீபகற்ப ஆறுகள்லயே மிகப்பெரிய அதாவது இரண்டாவது பெரிய நதி தீபகற்ப ஆறுகள்ல இரண்டாவது பெரிய நதி கிருஷ்ணா தான் சரிங்களா தீபகற்பா ஆறுகள்ல மிகப்பெரிய இரண்டாவது பெரிய நதி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கொய்னா பீமா முசி துங்கபத்ரா பெடவாறு இதெல்லாம் துணையாறுகள் கொய்னா பீமா முசி துங்கபத்ரா இதெல்லாம் துணையாறு ஆந்திர பிரதேச வழியா போய் கம்சலா தேவி அப்படின்ற இடத்துல வங்காள விரிகுடலை போய் கலக்குதுங்க கிருஷ்ணா வந்து பே ஆஃப் பெங்கால்ல போய் கலக்குது கம்சலா தேவி அப்படின்ற இடத்துல போ இடத்துல இருந்துதான் அது கலக்குது ஆந்திர பிரதேஷ்ல சரிங்களா வங்காள விரிகுடல போய் கலக்குது அடுத்து பாத்தீங்கன்னா காவேரி காவிரி பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் குடகுமலையில தலைக்காவிரி அப்படின்ற இடத்துல இருந்து வருதுங்க கா குடகுமலை ஒரு பாட்டு கூட இருக்குங்க குடகுமலை உச்சியிலே பாருங்க குடகுமலை குடகுமலைங்கிறது தலைக்காவிரி வந்து உருவாகுது எட்நூறு கிலோமீட்டர் நீளம் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவின் கங்கைன்னு சொல்றது பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் நீளம் எட்நூறு கிலோமீட்டர் நீளம் இருக்கு தென்னிந்தியாவின் கங்கைன்னு நம்ம என்ன சொல்றோம் காவிரி தான் சொல்றோம் சரிங்களா வடக்க காவிரி அதாவது கங்கை இருக்கு பார்த்தீங்கன்னா காவிரி வந்து கங்கை வந்து தென்னிந்தியாவின் கங்கை ஹரங்கி ஹேமாவதி கபினி பவானி ஆர்காவதி நொய்யல் அமராவதி இதெல்லாம் அதோட துணையாறுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம்ன்ற புனித ஆற்றுத்தீவில் இருந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க இருந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு தீவு ஏற்படுத்துகிறாங்க சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற புனித ஆற்று தீவில் ரெண்டு பிரிவாக கர்நாடகாவில் ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க புரியுதுங்களா அந்த காவிரி அப்படிங்கறத சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் காவிரி திருச்சி ஸ்ரீரங்கம் கொள்ளிடம் கொள்ளிடம் ஸ்ரீரங்கத்துல காவிரி அப்படின்றது வங்காள வங்காள விரிகோடல போய் இது கலக்குது பூம்புகார் அப்படின்ற இடத்துல இருந்து வளைஞ்சு போய் வங்காள விரிகோடல போய் கலக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க காவிரியை பத்தி தெரிஞ்சுக்கணும் காவிரி வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோமீட்டர் நீளம் தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு நம்ம சொல்றோம் கர்நாடகா அது ரெண்டா கர்நாடகத்தில் இருந்து ரெண்டா பிரியுதுங்க சிவசந்துரம் ஸ்ரீரகம் அப்படின்ற ஒரு புனித ஆற்று ஆற்றுத்தீவை வந்து உருவாக்குது சரிங்களா சிவசந்துரன் ஸ்ரீரகம் பட்டினா புனித ஆற்றுத்தீவு வந்து உருவாக்குது கர்நாடகத்துலேருந்து பிரிஞ்சு தமிழ்நாடு ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு நீர் நீர் ஆதாரம் பார்த்தீங்கன்னா காவேரி தான் ஹொகேனக்கல் நீல் நீர்வீழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா காவேரி தான் இருக்கும் காவேரி ஆதர தண்ணி தான் ஊறுது ஒகேனக்கல்ல ஊத்துது திருச்சியில் பார்த்தீங்கன்னா கொள்ளிடம்னு சொல்லுவாங்க ஸ்ரீரகத்தை காவேரி அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிக்குது பூம்புகார் வளைகுடாவில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்குது சரிங்களா பூமுகாரன்ற இடத்துல வளைய வங்காள விரிகல போய் கலக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்மதை நர்மதையை பற்றி தெரிஞ்சுக்கணும் மத்திய பிரதேசம் அமர்கண்டக் பீடபூமியில் உருவாகி ஆயிரத்தி ஐநூத்தி அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்ரு உயரத்திலிருந்து வருதுங்க தண்ணி அதோட ஆயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்குது இந்த நர்மதா நீரோட ஆரோட நீளம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூத்தி பன்னெண்டு தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் பார்த்திங்கன்னா வடிநிலம் நீண்ட கலிமுகம்னு சொல்கிறாங்க களிமுகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆறு வந்து வந்து அந்த அலைகள் ஓதி அந்த அலை அலை மூலியமா ஏற்படுத்தி தான் கலிமுகம்னு சொல்லுவாங்க இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் இருக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அரபிக்கடல் அரபிக்கடலில் போய் கலக்குதுங்க அந்த கரை கலக்கிற பேர் கல்ஃப் ஆஃப் காம்பே கல்ஃப் ஆஃப் காம்பேல போயிட்டு அரபிக் கடலில் போய் கலக்குது கல்ஃப் ஆஃப் காம்பே எடுத்து அரபிக் கடல போய் கலக்குது இதோட துணையாறு பாத்தீங்கன்னா பர்னா ஹலூன் ஹரன் பஞ்சர் துதி சக்கார் டவா கோலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா துணையாறு மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் ரொம்ப நீளமான ஆறுன்னு பாத்தீங்கன்னா நர்மதை மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு எது அப்படின்னா நர்மதை தாங்க சரிங்களா மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் மிக நீளமான ஆறு அப்படின்னா எதுனா இந்த நர்மதை தான் நான் சொன்னேன் சவுத் தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு அப்படின்னு சொல்லி லாங்கஸ்ட் ரிவர் என்ன பார்த்தீங்கன்னா கோதாவரி சரிங்களா தென்னிந்தியாவில் மிக நீளமான ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோதாவரி லார்ஜஸ்ட் ரிவர் அதே வந்து லார்ஜஸ்ட் ரிவர்னா காவேரி லாங்கஸ்ட் ரிவர்னா கங்கா சரிங்களா அடுத்தது நர்மதை வந்து மேற்கு நோக்கி பாயும் மார்க்கலையும் நீளமானது இதெல்லாம் கேட்பாங்க தபதி பாருங்க எழுநூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் இருக்கு அறுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சி சதுர கிலோமீட்டர் வடிநிலம் அறுபத்தஞ்சாயிரத்தி நூத்தி நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வடிநிலம் மத்திய பிரதேசம் பெட்டூல் மாவட்டத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் உயரத்துல இருந்து கடல் மட்டத்திலிருந்து எழுநூத்தி ஐம்பத்தி மீட்டர் உயர் உயரத்துல இருந்து இந்த நதி பார்த்தீங்கன்னா வருது தபதி பெட்டூல் மாவட்டம் மத்திய பிரதேசில இருந்து ஊத்துது முல்ட்டாயிலிருந்து உற்பத்தி ஆகுது எங்க உற்பத்தி ஆகுதுன்னா முல்டாய் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது கேள்ப்பாங்க தபதி உருவாகும் நீர்வீழ்ச்சி உட உருவாகும் அந்த உற்பத்தி செய்யும் இடத்தின் பெயர் முல்டாய் எங்க இருந்து ஊத்துது அப்படின்னா அரபிக்கடலை போய் கலக்குது முல்ல்ட்டாயில உற்பத்தி ஆகி அரபிக் போய் கலக்குது இது வந்து காம்பேவாளி குடல் தான் இதுவும் கலக்குது நர்மதா தபதி பார்த்தீங்கன்னா மாஹியிலிருந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாயுது கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாயுமாறு பார்த்தீங்கன்னா தபதி சரிங்களா நர்மதா தபதி அதாவது கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி பாகுமாறு இதோட துணியாறுன்னு பார்த்தீங்கன்னா வாகி கோமை அருணவதி அனேர் நீசு புர்ரே பஞ்சரா போரி வாகி கோமை அருணவதி அனேர் நீசு புரே பஞ்சா போரி இதெல்லாம் இதோட துணையாறுகள் அடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம முக்கியமான இந்தியாவில் பாயும் ஆறுகள பற்றி பார்த்துட்டோங்க லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா எதுங்க லார்ஜஸ்ட் ரிவர் இன் இந்தியா காவேரி லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா கோதாவரி சரிங்களா ஸ்மாலஸ்ட் ரிவர் இன் இந்தியா ஆர்வாரின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தானில் இருக்கிறது தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் ரிவர் ரொம்ப சின்ன ரிவரும் இருக்கு இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு சரிங்களா நம்ம பிரம்மபுத்திராவை பத்தி பாத்தீங்களா ரெட் ரிவர்னு சொல்றோம் பிரம்மபுத்ரா ரிவர் என்ன சொல்லுவோம்னா ரெட் ரிவர்னு சொல்லுவோம் சரி ஏன் அப்படின்னா அங்க வந்து பிரம்மபுத்திர பாத்தீங்கன்னா செம்மண் செம்மன் தண்ணி அதனால பிரம்மபுத்ரா வந்து ரெட் ரிவர்னு சொல்றோம் ரொம்ப ஆழமான ரொம்ப ஆழமான ஆறு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் பிரம்மபுத்ரா தாங்க சரிங்களா பியூரஸ்ட் ரிவர் இன் இந்தியா எதுன்னு சொன்னால் உமாங்டாங் அப்படின்றது மேகாலயிலேருந்து உருவாகுது அது வந்து பியூரஸ்ட் ரிவர் ரொம்ப கிளீனாக இருக்கிற ஆறு எது அப்படின்னா இருந்து உருவாகுது சரிங்களா மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸில் எந்த ரிவர் வந்து அதிகமாக எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் அதிகமாக பாய்துன்னா கோதாவரி தான் சரிங்களா கோதாவரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸில் பாஞ்சி ஓடிட்டுருக்காங்க மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் ஒடிசா மத்திய பிரதேஷ் எல்லா இடத்துலையுமே போய்ட்டு கலக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோதாவரி தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸை ஷேர் பண்ணிக்கிது சரிங்களா லாங்கஸ்ட் ரிவர் சவுத் இந்தியாவில் தென்னிந்தியாவில் மிக நீளமான நதினு பார்த்தீங்கன்னா அதுவும் கோதாவரி தான் சரிங்களா கோதாவரி அதே மாதிரி லாங்கஸ்ட் ரிவர் என்ன சொன்ன கங்கை சொன்னீங்களா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் பே ஆஃப் பெங்காலில் போய் கலக்கும் சரிங்களா செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் பார்த்தீங்கன்னா கோதாவரி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் கோதாவரி சரிங்களா இதெல்லாம் ஆறுகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான தகவல்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ் கோஸ்ட்டு எப்பவுமே கங்கா தான் செகண்ட் பிளேஸ் அதாவது லாங்கஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு காவேரி அப்படிலாம் டீப்பஸ்ட்டு பிரம்மபுத்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க இப்போ நம்ம ஏரிகளை பற்றி பார்க்க போகிறோம் எனக்கு ஒரு டவுட்டு இந்த ஏரினால் என்ன ஆறுனா என்ன ஆறுனால் வந்து மேலேருந்து தண்ணி ஊற்றுது அது ரொம்ப ஓகே உற்பத்தி ஆகிற நீர்வீழ்ச்சியிலேருந்து ஊற்றுது மழை பெஞ்சால் அதிகமாகுது எனக்கு புரிஞ்சிடுச்சு எனக்கு ஏரினா ஏரியும் ஆறும் ஒன்றா இல்லைங்க ஏரியை ரொப்புறது பார்த்தீங்கன்னா ஆறுகள் தான் சரிங்களா ஏரியோட நீர்வளம் ஆதாரம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆறுகள் தான் ஆறுகள் ரொம் ஆறுகள் என்ன பண்ணால் ஏரியை ரொப்பிட்டு அதுக்கப்புறம் போய் கடன் கடலில் கலக்குது புரியுதுங்களா அப்போ ஆறுகளை சுற்றிலும் ஒரு நிலப்பகுதி இருக்கும் நாலு பக்கமே ஒரு சுற்றிலும் ஒரு நிலப்பகுதி இருக்கும் அந்த நிலப்பகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு ரொம்ப லேண்டு ப்ரொப்போர்ஷனாக இன் டு அவுட் சரிங்களா நல்ல சர்க்கிள் நிறைய பெருசாக இருக்கும் இது இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா சால்ட் வாட்டர் லேக்கு பார்த்திங்கனா அதாவது உப்பு தண்ணியில் உருவாகிறது இயற்கையாக உருவாகிறது செயற்கையாக உருவாகிறது இப்படி ஆ லேக் வந்து நம்ம என்ன பண்ணோம் டிஃப்ரெண்ட்டாக பிரிக்கலாம் சரிங்களா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு சால்ட் வாட்டர் லேக்கு நேச்சுரல் லேக்கு ஆர்ட்டிஃபிஷியல் லேக்கு இப்படி நம்ம நிறையா டைப்பில் பிரிக்கலாம் இதே மா ஆற்றோட படிமங்கள் சேர்ந்து உருவாக்குறது இது எதுக்கெல்லாம் உரு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரிகேஷனுக்கு ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க நேவிகேஷன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் மீன்பிடித்தளமாக பயன்படுது சரிங்களா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேக் சரிங்க லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நம்ம இந்தியாவில் எது அப்படின்னா உள்ளார் லேக் அது எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது லார்ஜஸ்ட் சலைன் வாட்டர் லேக் அதாவது உப்பு தண்ணி எது பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார் லேக்கு சாம்பார் சாம்பார் தாங்க சாம்பார் லேக் ராஜஸ்தான்ல இருக்கு லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லேக் ப்ராகிஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அலை ஓரத்தினால் உருவாக்கக்கூடிய அந்த லேக் அதாவது பிராக்கிஷ் வாட்டர் அந்த ப்ராகிஷ் வாட்டர் லேக் பார்த்தீங்கன்னா சில்கா லேக்கு ஒரிசால இருக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஒரிசால இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சில்கா லேக்கு இது வந்து கோஸ்டல் சால்ட் வாட்டர் கரையோரத்தில் இருக்கக்கூடிய உப்பு கரையோரமாக இருக்குது சரிங்களா சில்கா லேக்கு ஒரிசாவில் இருக்குது ஹையஸ்ட்டு லேக் ரொம்ப பெருசு ஹையஸ்ட் லேக் எது அப்படின்னா சொலாமோ லேக்கு சிக்கிமில் இருக்குது ஓகேவா சொலாமோ லேக் லேக்கு எங்கே இருக்குன்னா சிக்கிமில் இருக்குது இதில் ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஃபீட்டு அப்பா பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அடி உயரமாங்க உள்ளே போனால் அவ்வளோதான் அப்போ என்னென்னா சொலாமூ லேக் தான் இருக்கிறதுல பெருசு சிக்கிமில் இருக்குது சரி லாங்கஸ்ட்டு லேக் எது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேப்பநாடு லேக்கு கேரளா இருக்குது லாங்கஸ்ட் லேக் சரிங்களா லாங்கஸ்ட்னா என்னது ரொம்ப நீளமாக லார்ஜஸ்ட் ரொம்ப பெருசு ஆர்டிஃபிஷியல் லேக் செயற்கையாக உருவாக்குனதுல ரொம்ப பெருசு எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோவிந்த் வல்லபாட் நகர் ரிகாந்த் டேமில் இருக்குது கோவிந்த் வல்லபாட் நகர் ரிகாந்த் அப்படின்ற டேமில் இருக்குது சரிங்களா சரி இப்போ நம்ம லேக்ஸ் என்னென்ன இருக்குது நம்ம இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முக்கியமான லேக் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்தில் கூடிய புலிக்காட் லேக் ரொம்ப 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 கேட்கக்கூடிய கேள்வி கொள்ளேரு லேக்கும் புளிக்காட் லேக்கும் ஆந்திராவில் இருக்குங்க இந்த கொள்ளேறு லேக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இங்கே பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த லேக்கில் ஏரியில் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் வந்து வந்து போகும் மைக்ரேட்டரி பிரியட்ஸ் அதாவது இடம்பெயர்ந்து வருது இல்லைங்களா அந்த பறவைகள் வந்து வந்து போக்குறதுக்கான முக்கியமான ஆதார நீர்வளமாக இருந்தால் ஏ ஏரிகள் தாங்க உதவுது அப்புறம் நாகார்சனா டேம் எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் இருக்குது நாகார்சனா டேமும் அந்த ஆந்திராவில் தான் இருக்குது டேமு நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமு அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்தூமி லேக்கு ஹவுலாங் லேக்கு சன்பீல் லேக்கு இதெல்லாம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசாமில் இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான் மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர்னா புதிய தண்ணி அதாவது என்ன சார் நன்னீர் இல்லை நன்னீரில் உருவாக்குறது சால்ட் வாட்டர் கிடையாது எல்லாமே நன்னீர் சரிங்களா சரி அடுத்தது நாம பீகார்ல இருக்கிறது பார்க்கலாம் பீகார்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கன்வார் லேக் அது வந்து இது ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல் லேக்கும் அங்கே இருக்கு ஆர்ட்டிஃபிஷியல்னா ஆர்ட்டிஃபிஷியல் லேக்கு குஜராத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கலாம் அடிக்கடி சரிங்களா பாருங்க கன்வார் லேக் வந்து பேட் சென்ச்சுரி பறவைகள் சரணாலயம் இருக்கு கன்காரியா லேக் இப்போ இல்லாமல் பீகார்ல பார்த்தோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா குஜராத் இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் லேக் ஆர்டிபிஷியல் லேக் பார்த்தீங்கன்னா ஹமீர்சார் லேக் இருக்கு அப்புறமேட்டு தால் லேக் தோல் லேக் சர்ஷுகார் லேக் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் லேக் நிறைய இருக்கிறது குஜராத் தான் செயற்கையாக உருவாக்குன ஏரிகள் இதெல்லாம் முகமது ஷா வந்து உருவாக்குனாருங்களா பதினாலு செஞ்சுரியில் குஜராத்ல கன்காரியா லேக் பாத்தீங்களா அவர் வந்து முகமது ஷா அப்படின்ற ஒருத்தர் வந்து பதினாலு செஞ்சுரியில் உருவாக்குனா அந்த ஆர்டிபிஷியல் லேக் அவர் எவ்வளவு இருப்பார் அப்புறம் நாராயண் சரோவர் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்கு குஜராத்ல அதுவும் ஆர்டிபிஷியல் பிரஸ் ஃபேக்டர் தான் அது வந்து பிலிகிரிமேஜ் சைட் நம்ம இந்தியாவோட புனித இந்துக்கள் இந்துக்களோட புனித அந்த ஏரி வந்து அங்கே இருக்குங்களா கச்சில் கல்வ கச்சு இருக்கு இல்லைங்களா அந்த பிளேஸ்ல இந்த நாராயண் சரோவர் அப்படின்ற ஒரு லேக் தால் லேக் வந்து தால் லேக் வந்து இரிகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்குனது இரிகேஷன் தான் கரெக்ட் விவசாய பாசன நீர்த்தேக்க பாசனத்துக்காக உருவாக்குனது தால் லேக் சரிங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹரியானா ஹரியானாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக என்ன லேக்னா பட்கால் லேக்கு ப்ளூபர்ட் லேக்கு பிரம்ம சரோவர் லேக்கு தம்னாண்டா லேக் இதெல்லாம் இருக்குங்க இந்த ஹரியானாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்கால் லேக் அப்படிங்கிறது ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு ப்ளூபர்ட் லேக்குன்னு ஒரு லேக் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு பிரம்ம சரோவர் லேக் அதுவும் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு தம்டமா லேக் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வஸ்டிங்காக உருவாக்குனா அந்த தம்டமா லேக் ஹரியானால உருவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஸோ மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஹின் அதாவது பிரிட்டிஷ் பீரியட்லேயே லேக்ஸ்லாம் இருந்துச்சுங்க அப்பயே பார்த்தீங்கன்னா ஏரிகள் வந்து அவங்களே க செயற்கையாகவும் உருவாக்கியிருக்காங்க ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கும் இருந்துச்சு அதே உருவாக்குனது உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹரியானா முடிச்சுட்டிங்களா ஹரியானத்துக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிமாச்சல் பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷில் வந்து சந்திரதால் லேக்கு ஸ்வீட் வாட்டர் அதாவது இனிப்பு தண்ணிங்களாம் அதாவது சந்திரதா சந்திரதால் அப்படின்ற ஒரு லேக் இருக்குங்களா ஹிமாச்சல் பிரதேஷில் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குங்களா தண்ணி சரிங்களா உப் அந்த பலவிதமான சுவைகளை வந்து அந்த ஏரிகளை வந்து தண்ணியை வந்து பார்க்க முடியும் சுராஜ்தால்ன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் தான் இருக்கு அதுவும் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பாத்தீங்கன்னா அடுத்தது மஹ பிரஸ்கார் லேக்னு ஒரு லேக் இருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய லேக் பார்க்கலாம் உள்ளார் லேக் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் லேக் அது வந்து பண்டி போரா அப்படின்ற இடத்துல இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இது வந்து லார்ஜஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இன் இந்தியா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் எது கேள்வி கேட்பாங்க எது கரெக்டு தான் உள்ளார் லேக் உள்ளார் லேக் எங்க இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடியதான் மிகப்பெரிய லேக் லார்ஜஸ்ட்டு இன்லேண்ட் லார்ஜஸ்ட் லேக்னு கேட்டாங்கன்னா சாம்பார் லேக் சரிங்களா ராஜஸ்தான் இருக்கு லார்ஜஸ்ட் லேக் இந்தியா சரிங்களா அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய லேக்ஸ் பார்த்தோம் உள்ளார் லேக் பன்ஃபாங்கோல் லேக் லேக் அங்கேயும் தால் லேக் இருக்கு அப்புறம் லடாக்ல வந்து சோமுரி அப்படின்ற ஒரு லேக் இருக்கு சோமுரி வந்து பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்கு சரிங்களா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குங்க பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குங்க முக்கியமாக பட்டாம்பூச்சிக்குன்னு ஒரு பார்க் இருக்குது எங்கன்னா மைசூரில் கராச்சி லேக்கில் பார்க்கலாம் உள்சூர் லேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐலாண்டு குட்டி குட்டி தான் இருக்கும் உல்சூர் லேக் கர்நாடகாவில் இருக்குது ஐலாண்டு லேக் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குஹார்ஹாலி லேக்கு அதுவும் மைசூரில் இருக்குங்க அப்புறம் குடகு மலையில் அங்கே குடகுன்ற ஒரு மலைக்கெலாம் அங்கே வந்து ஹொனமானா அப்படின்ற ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் இருக்குது அப்புறம் கர்நாடகா ஹம்பி ஹம்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்பசரோவர் அப்படின்ற ஒரு லேக் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா கேரளா வந்து சொல்லவே தேவையில்லைங்க கேரளாவை பற்றி பேசுனா பேசிகிட்டே இருக்கலாம் வேமநாடு ஏரி தான் ஃபர்ஸ்ட் வேம்பநாடு ஏரி ரொம்ப 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 ஃபேமஸ் ஏரி கேரளாவில் வேம்பநாடு ஏரி பிளாக் இங்கேயும் பார்த்திங்கன்னா அடுத்தது சாஸ்டம் கோட்டா அப்படின்ற ஒரு லேக் இருக்குது அப்புறம் போஸ்டால் அப்படின்ற ஒரு லேக் மத்திய பிரதேஷ்ல இருக்குதுங்க மத்திய பிரதேஷில் வந்து போஸ்டால் அப்படின்ற லேக் இருக்குது இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கு போஸ்டால் அப்படின்ற லேக் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் சலிமலி அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்குங்க சலிமலி லேக் சலிமலி அப்படின்றது மகாராஷ்டிர இருக்கு பேடு அது இங்கே பேட் செஞ்சுரி தான் இருக்கு பறவைகள் சரணாலயம் இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சிவசாகர் அப்படின்ற ஒரு லேக் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக் தான் கொய்னா டேம் அங்கே வந்து கொய்னா டேம் கட்டியிருக்காங்க மகாராஷ்டிராவில் அடுத்து பார்த்தீங்கன்னா லோனார் லேக் அது பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் இருக்கு நேஷனல் ஜியோ ஹெரிட்டேஜ் மான்யுமெண்டா அதாவது புவியில புவிசார் ஆராய்ச்சிக்கு ஏற்படக்கூடிய க கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் நம்ம வந்து வந்து அந்த லேக் வச்சிருக்கோம் லோனார் லேக் லோனார் லேக் எங்கே இருக்குங்க மகாராஷ்டிரால இருக்குது சரிங்களா அடுத்தது மணிப்பூர் லேக் மணிப்பூரில் லோக்டக் லேக் அப்படின்னு ஒரு லேக் இருக்குது லோக்டக் லேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மேகாலயில் உமியாம் லேக் மேகாலயில் உமியாம் லேக் ரொம்ப 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 ஃபேமஸ் லேக்கு அங்கே வந்து சைக்கிளிங் போட்டிங் வந்து அங்கே ஃபேமஸ் அங்கே மேகாலயால அப்புறம் தாம்தில் லேக் தாம்தில் லேக் வந்து மிசோரத்தில் இருக்குது மிசோரத்தில் என்ன இருக்குங்க தாம் தில் லேக் இருக்கு அடுத்து ஒரிசாவில் போகலாம் ஒரிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒடிசாவில் சிலிகா லேக்கும் கஞ்சியா லேக் சிலிகா லேக்கும் கஞ்சியா லேக்கும் இருக்குது இந்தியாஸோட லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் ப்ராகிஷ்னா கோஸ்டல் வாட்டரு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இது பார்த்திங்கன்னா சிலிகா லேக் ஒரிசாதான் சரிங்களா அடுத்தது பஞ்சாப் பஞ்சாபில் தான் அங்கே சிந்து நதி இருக்குது அது பஞ்சாப்ல தான் அதிகமாக சிந்து நதி பாய இது ஹரிகா ஹரிக்கா ஹரிக்கா வெட்லேண்டு கஞ்சாலி லேக்கு சுக்னா லேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இருக்குது ருபார் கஞ்சிலி தான் நெக்ஸ்ட் சாம்பார் சாம்பார் லேக் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு இது பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் லேக் உப்பு தண்ணீர்ல உருவாகிற ஏரியில மிகப்பெரிய ஏரி சாம்பார் லேக் தான் அப்புறம் ஜசமாண்ட் அப்படின்ற ஒரு லேக் இருக்கு சோ நெக்ஸ்ட் சோமங் டோ சோமங்கோ லேக் வந்து சிக்கிம்ல இருக்கு சிக்கிம்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் லேக் சோமாங் டூ தான் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா கெச்சோலோ பால்ரி அதுவும் பாத்தீங்கன்னா கெஜுவலரி லேக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸும் புத்திஸ்ட்டும் வராங்களா அந்த லேக்கு வெஸ்ட் சிக்கிம் சிக்கிமோட வெஸ்ட்டு சைடில் இருக்குது அப்புறம் ஊட்டியில் இருக்கக்கூடிய நிலகிரி வாட்டர் நிலகிரியிலேருந்து போட் ஹவுஸ் போவாங்களா அதுவும் ரொம்ப ஃபேமஸு செம்பரம்பாக்கம் சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி ரொம்பிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அது ஆர்டிஃபிஷியல் லேக் செயற்கே உருவாக்குறது செம்பரம்பாக்கம் ஏரியெலாம் தான் ஹுசைன் நகர் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்குது தெலுங்கானா இருக்கிறது தெலுங்கானாவில் வந்து ஹுசைன் ஹுசைன் லேக் அப்படின்ற ஒரு சாகர் அப்படின்ற ஒரு லேக் இருக்குது நெக்ஸ்ட் தெலுங்கானால பத்ரகாளி லேக் பத்ரகாளி லேக் வாரங்கள் சரிங்களா அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் லேக் தெலுங்கானால அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவிந்த் பல்லபா பாட்நகர் லேக் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க உத்தரப்பிரதேஷில் இருக்குது சரிங்களா உத்தரப்பிரதேஷில் இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸ் லேக் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவிந்த் வல்லபா பாட்சாகர் சாகர் வந்து மேன்மேட் லேக் நம்மளா உருவாக்குன லேக் பார்த்தீங்கன்னா கோவிந்த் வல்லபா பாட் சாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் லேக் பெலாசாகர் லேக் ஃபேமஸு அடுத்து உத்தரகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரூப்குண்டு ரூப்குன்ற ஒரு லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் அப்புறம் பீம்டால் லேக் பீம்டால் லேக் பார்த்தீங்கன்னா மீடியம் ஆல்டிட் லேக் ரொம்ப மீடியமாக இருக்கும் அதோட ஆல்டிடியூட் நைனிடால் இருக்குது உத்தரகண்ட்ல நைனிடாலுன்ற ப்ளேஸில் இருக்குது பீம் பீம்டால் அப்படின்ற லேக் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் லேக்கு கடல்சார் கடலோரமாக இருக்கக்கூடிய ஏரியில் மிகப்பெரியது பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட் கல்கத்தாவோட வெஸ்ட்லேண்ட்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அகிரோன் லேக் ராஜ்தாப் லேக் மிரிக் மிரிக் லேக் ரபீந்திர சாகூர் லேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா ஸோ தீஸ் ஆர் த லேக்ஸ் ஸோ தீஸ் ஆர் த வெரி ஃபேமஸ் லேக்ஸ் இன் இந்தியா ஸோ நம்ம ஏரிகள் வந்து என்னென்ன மிகப்பெரிய ஏரி அதில் என்னென்ன நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் சரிங்களா ஆறுகள்னா என்ன ஆறுகள் வந்து எங்கே உருவாகுது அதை வந்து நம்ம ரெண்டாக பிரித்தோம் சரிங்களா கிழக்கு நோக்கி பாயமாறுகள் மேற்கு நோக்கி பாயமாறுகள் தீபகற்ப ஆறுகள் இமையும் வடக்குலேருந்து சாரி வ வடக்குலேருந்து வர ஆறுகள்லாம் என்னதுங்க ஆ இமயமலையாறுகள் இருந்து தென்னு அதே மாதிரி ஆறுகள் வந்து வற்றாத ஆறுகள்னு சொல்கிறோம் அது தென்னிந்தியாறுகள்னு பார்த்திங்கன்னா வற்றுமார்கள் பிகாஸ் நாட் சீசனல் சேஞ்சஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அந்த லேக்ஸ் வந்துட்டு அப்புறம் லேக்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்